ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுஷில் குமார் த ப்ரைட் ஆஃப் இந்தியா எதுக்காண்டி இவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ கதைக்குள்ள வரேன். May 4, 2021 என்ன நடந்திருக்குன்னா, சுஷில் குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு அஜய்குமார், எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவெல்லாம் கொலை பண்ண அளவெல்லாம் வரமாட்டான், பட் அவங்க ரெண்டும் சேர்ந்து தான் கொலை பண்ணதாக சொல்லி, கொலைக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவும் இவங்க தான் சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போய் அப்புறம் கோர்ட்டில் சரண்டர் பண்ணும்போது கோர்ட் வந்து 6 days ரிமாண்ட் வச்சிருக்காங்க. போலீஸ் கூட ரிமாண்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து போலீஸ்கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க, போலீஸ் வந்து ரிமாண்டில் வச்சுட்டு விசாரிப்பாங்க. விசாரித்த போது அவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. பட் போலீஸ் வந்து எதனால் இவங்களுக்கு கூட பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போலீஸ் ஒரு இதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓவராலாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி இவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க, எதனால் இது நடந்திருக்கும், எதுக்காண்டி இப்படி நடந்திருக்கும்னு கூட நான் சொல்கிறேன். இல்லை யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியலை, தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காண்டின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இவங்களும் இறந்து போன சாகர் தனஹர் இவங்களையும் பற்றி நான் சொல்லிக்கிறேன். சுஷில் குமார் ஒரு ப்ரைட் ஆஃப் இந்தியா, எதுனால ரெஸ்லர், அவர் வந்து ஒலிம்பிக்ஸ், காமன்வெல்த், அதே போல் ஏஷியன் கேம்ஸ், இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதே போல் மெடல்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அதே போல் சாக தனகரும் ஒரு ரெஸ்லர், அவரும் ஒரு யங் ரெஸ்லர்னு சொல்லலாம். சுஷில் குமாருக்கு வந்து 38 வயசாக இருக்குது. அதே போல் சாக தனகருக்கு வந்து ஏஜ் எவ்வளோனா 23 தான், ஒரு யங் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரும் வந்து நல்லா ரெஸ்லிங் பண்ணுறாரு அப்படி தான் அவங்க கோச்சஸ் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இவங்க ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லிக்கிறேன். 8 இயர்ஸ் முன்னாடி வந்து சாகர் வந்து அவங்க ஊர்லேருந்து டெல்லியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வர்றாரு. பட் இவருக்கு வந்து வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப நேரம் ஆகுமா, எவ்வளோ நேரம்னா ஒரு 5 hours அந்த மாதிரி கூட, 3 hours மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால இவர் என்ன ஆகிட்டுனா அங்கே கிட்டே ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்போ வந்து சுஷில் குமார் வந்து அங்கே கிட்ட வந்து ஒரு ஹவுஸில் வந்து ரெண்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருக்குன்னா அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளயும். சாகரை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்களா இப்படின்னு தெரியல. பட் வந்து இவர் தான் அவருக்கு வீடெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஸ்டேயிங்கெல்லாம். அப்போ இவங்க சேர்ந்து தான் இருக்காங்க. அப்புறம் என்னடா பிரச்சனை இவங்களுக்குள்ள, இவர் செத்ததுக்குள்ள இவங்களை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் அதுக்கு சொல்கிறேன், ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து சாகருக்கு ரூம் வேணும். ஏன்னா இவர் வந்து இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 3 hours ஆகுதுன்னா திரும்ப காலத்து மார்னிங் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ வந்து இவங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு டே டைம் மட்டும் வீட்டில் போயிட்டு நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரொட்டீனில் வந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பட் இவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்து, பட் இவங்களுக்கு வந்து நிறைய கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். கெட்ட பழக்கம்னா அந்த மாதிரின்னு தெரியலை, பட் நான் சொல்கிறேன் எந்த மாதிரின்னு. இவங்க வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி விஷயங்கள்லையும் இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ப்ரைட் சுஷில் குமார் இவர் பண்ண வேலையெல்லாம் நான் சொல்கிறேன். இவர் வந்து இப்போது வந்து யாராவது வட்டிக்கு ரூபா வாங்கியிருப்பாங்க, அந்த வட்டிக்குள்ள ரூபாயை வந்து கொடுக்காமட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள போய் அடித்து அந்த ரூபாயை துன்புறுத்தி அந்த வட்டி வாங்குறது இந்த வேலையை பார்த்துருக்காரு. அது போக இப்போ ஒரு ஆள் வந்து ரூபாய் சுத்தமாக கொடுக்கல, அப்போ அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க, அதை சைன் பண்ணி வாங்கணும், இதை போய் அடித்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த இதை வாங்குறது ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. இந்த ரவுடிசத்துக்கு வந்து லிங்க் பண்ணது வந்து இவருக்கு. சுஷில் குமார் யார் கூட லிங்கில் இருக்காருன்னா நீரஜ் ஏர்னா ஒரு அக்யூஸ் டெல்லியில், டெல்லியும் ஹரியானாவும் வந்து 2 years பிஃபோர் வந்து இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீரஜை பிடிச்சி தரவங்களில் ஒரே ஒரு பாயிண்ட், இவர் எங்கே இருக்காரு இப்படி கண்ணு காட்டுங்க, அவ்வளோ போதும், அதுக்கு 500,000 தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு அக்யூஸ்ட். அவருக்கும் சுஷில் குமாருக்கும் எதுக்கு இந்த லிங்க், தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நினைப்போம். பட் என்ன ஹிஸ்ட்ரின்னு தெரியலை, அவங்க ரெண்டுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு எதுவும் தெரியலை. அப்படி இவங்களுக்கு வந்து நீரஜ் சுஷில் குமாருக்கும் இந்த கேங்க்கும் நீரஜ் கேங்க்கும் ஒரு நல்லா கனெக்டிகிட்டு இருக்காங்க. அதே போல் சாகர் தனகரும் சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த வீடு வெக்கேட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிப்பட்ட இது பரம்பரத்தில் லாஸ்ட் என்ன இருக்குன்னா, சாகருக்கு சுஷில் குமார் இருக்க வீடு இருக்காங்களா, அவன் இருக்க வீடே வெக்கேட் பண்ண சொல்லி ஒரு இது வந்திருக்கு, லெட்ரு போல் வந்திருக்கு, ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இவனும் என்ன செஞ்சிட்டான், சுஷில் குமார்கிட்ட போய் நீ வந்து வெக்கேட் பண்ணும் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. பட் இதில் வந்து அவ ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனை இல்லாத போல் பின்னாடி பேசுறது போல் ஒரு பிரச்சனை இங்கே நடந்துகிட்ருக்கோம், சரி இவங்க முன்னே நான் இப்போ நம்மளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், பட் உங்கள் பின்னாடி போய் நான் என்ன சொல்கிறேன், சரி இவங்க தானே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த மாதிரி இருக்குது. அது அப்படியே விட்டுருக்காங்க. பட் போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதனால தான் இவங்க ரெண்டுக்குள்ளேயும் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியலை. பட் சுஷில் குமார் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு கேங் ஆஃப் ஃபைட் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பேர் காமன் ஏர் ஸ்டடி வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த நானும் வந்தேன், வந்து தடுக்க தான் வந்தேன். பட் வீடியோவில் அவர் அடிக்கிறது போல் வீடியோஸ் வெளியே வந்திருக்குது. பட் போலீஸ் இதை வந்து என்ன செய்யறது தெரியாமல் இருக்கிறாங்க.
அதுபோக ஏன்னா ஒரு ப்ரைடை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளடக்கும் போச்சு நிறைய இஷ்யூஸ் வரும். அதுபோக சுஷில்குமார் வந்து நார்த்தன் ரயில்வேஸ்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். வெளியே நீங்கள் வந்து வேண்டாம், இந்த கேஸ் முடிகிறத சஸ்பெண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து நிறைய சுஷில்குமாருக்கு வந்து ஸ்பான்சர்ஸ்க்குலாம் நிறைய ப்ராப்ளம் நடந்தது. சண்டேல வந்து சாகர் கூட சோனு மகால்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சோனு மகால் யாருன்னு நான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு கிரிமினல். கிரிமினல்னால் எப்படிப்பட்ட கிரிமினல்னா, ஆல்ரெடி 9 மர்டர் கேஸ் இருக்குது. அது போக அவர் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் கில்லர்னால் ஒரு காசு கொடுத்து ஒரு ஆளை கொல்றது. அவர் அவர் எந்த கேங்கு உள்ளவர்னா காலா ஜதகரி. அவர் யாருன்னா, நார்த் இந்தியாவிலே நான் ஒரு பெரிய கிரிமினலாக டெவலப் ஆகி வரணும். இவங்களுக்கும் இந்த ஒருவேளை எனக்கு இப்படி கூட தோணுது. காலா ஜதகரிக்கும் நீரஜிக்குள்ள சண்டைக்கு இவங்க ரெண்டும் வச்சு அந்த கேங் ஃபைட்டும் இவங்களுக்கும் அதே கேங்கில் உள்ள ஃபைட் இருக்குமா, அந்த மாதிரி கூட எனக்கு தோணுது. ஏன்னா இவர் யார், சாகர் இறந்த இடத்துல இருந்த அடித்து போட்ட பசங்க அந்த ஆட்கள் எல்லாருமே எஸ்கேப் ஆகிறதுக்கு வெஹிக்கிள்ஸ் அவங்க வந்து வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணல. அதில் வந்து ஒரு ஸ்கார்பியோ 4 ஸ்கூட்டிஸ் வந்து இருந்திருக்கு. அந்த ஸ்கார்பியோ எங்கே உள்ளதுனா நீரஜோடைய, நீரஜ் அந்த ஜெயிலில் இருக்கார்ல பீகார் ஜெயிலில், அவருக்கு ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒருத்தருக்க, அது அவங்க அங்கிள்னே சொல்கிறாங்க, அவருக்கு தான் இந்த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. போலீஸ் வந்து இது அவங்களுக்கு தான், அவரோட இந்த கேங் கூட போலீஸ் அசூம் பண்ணுறது என்ன, இவருக்கு இவங்க கேங்கு சப்போர்ட் வந்து இவருக்கு சுஷில்குமாருக்கு. ஸோ சுஷில்குமாரே இதை பண்ணியிருக்கலாம் அந்த இதுலேயும் டிசைட் பண்ணிட்டாங்க. பட் சுஷில்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை பண்ணலை, நான் தடுக்க தான் அந்த இடத்துக்கு போனேன், நான் வந்து தடுத்து அதை காப்பாற்றுறதுக்காண்டி தான் போனேன், எனக்கு எவ்வளோ கோவம் இருக்குது, பட் நான் இதை வந்து இப்படி காட்டணும்னு நான் எனக்கு நினச்சது இல்லை அப்படி தான் சொல்கிறாரு. பட் நடந்தது என்னென்னு போலீஸ் இன்னும் இது பண்ணித்தாங்க. பட் நிறைய வீடியோஸ் இப்போ வந்துட்டுருக்கு சுஷில்குமார் அடித்ததாக சொல்லி. அது போக சோனு மகால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு நல்லா அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பார்த்தேங்க அவர் வந்து சுஷில்குமார் வந்து அங்கே தான் நின்னார் அப்படின்னே அவர் சொல்லிட்டாரு. பட் இப்போ கூட சுஷில்குமார் வந்து இல்லை நான் இதை பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது போக சாகருடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவர்கிட்ட வந்து பணம் இருக்குது, என் பையன் இப்போ தான் வளர்ந்து வந்திருக்கான், அதுக்குள்ள அவன் அவனை கொண்டுட்டாங்க, ஆனால் அவர்கிட்ட பணம் இருக்குது, அரசியல் செல்வாக்கு இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் வந்து எப்படியும் வெளியே வந்துடுவார். பட் எனக்கு என்ன ஆசைனா அவரை வந்து தூக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது போக லாஸ்ட்டு கொஞ்சம் மந்த் தான் வந்து சாகருக்க மைண்ட் செட்டப் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. எப்படிலாம்னா, இவங்க ரெண்டு இவர் வந்து சாகருப்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவார், டெய்லி எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணுவார். பட் இவர் கொஞ்ச நாளாக வந்து ஈவினிங் ப்ராக்டிஸ் வந்து கட் பண்ணுறாரு. எதுக்குன்னா, இவர் வந்து வீட்டில் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு யார் போனாலும் மதிக்கிற ஒரு பையன் தான் சாகர்னு சொல்கிறாங்க. யாராவது அவங்க கிராஸ் பண்ணி போனால் ஹலோ அப்படின்லாம் சொல்லி பேசுகிறவர் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம் டெம்ட் ஆகிட்டே இருந்திருக்காரு, கோவப்பட்டே இருந்திருக்காரு. சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாராம், வீட்லேயும் சரி வெளியும் சரி கோவப்பட்டே இருந்துருக்காரு. இது எதுனாலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க எதுவுமே அவங்க எங்கள்கிட்ட சொல்லலை, எது நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இன்னும் போலீஸ்கிட்டே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அவங்க வீட்டு பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் நம்புறது என்னன்னா, சுஷில்குமார் தான் இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு, இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பார்ட் 2 கூட நான் இதை போடுவேன். இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் நானும் வந்து டெய்லியும் வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறேன், சரியா? அது போக நேற்று லட்சத்தீவு பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நடக்கிறது வந்து சொல்லியிருந்தேன். இப்போ எஸ்டர்டே வந்து எம்பி ராகுல் காந்தி சார் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மோடிக்கு வந்து, மோடி சாருக்கு, சார் மோடிக்கு வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, என்னென்னா ஒரு லெட்டர் கொடுத்துறாங்க. பட் எனக்கு என்னென்னா ஒரு டவுட்டு, அங்கே வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம், பிரைம் மினிஸ்டருக்குடி பிரசிடெண்ட் தான் இந்த கவர்னராக அங்கே வச்சது. அவரை கொண்டு அங்கே பட்டேல் அங்கே கொண்டு இருத்துனது வந்து பிரசிடெண்ட் தான். பட் நம்ம வந்து எதா இருந்தாலும் பிரசிடெண்ட்டாக சொல்லணும். பட் எல்லோரும் வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க, இது எதுக்குனால எனக்கு தெரியலை. பட் அவங்க கொடுக்க வேண்டிய ஆள் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் அவங்க கொடுத்தாங்கன்னு, பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்தா அவர் வந்து ஆக்ஷன் தான் எடுக்க முடியும். பட் அவரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தான் ராகுல் காந்தி லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியலை. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன கேஸில் வந்து யாராக எதுனால சுஷில்குமார் மேலே தான் நீங்கள் தப்பு இருக்கும்னு சொல்கிறீங்களா, இல்லை சாகர் வந்து தேவையில்லாமல் வந்து சுஷில்குமார் அவன் ஃப்ரெண்டை வந்து எனிமி ஆக்கினதுனால சாகர் மேலே தான் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை
இது வந்து அந்த ரெண்டு கேங்குக்குள்ளே கேங்ஸ்டர்ஸ் ஃபைட்டை வந்து இவங்களுக்குள்ளே திணிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த கேங்ஸ்டர்ஸ் தான் திணிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சுசில் குமார்ட்டையும் காசுக்கு பஞ்சம் இருக்காது, ஏன்னா சாகருக்கும் ஸ்பான்சர்ஸ் கூட்டிகிட்டு இருக்காங்க. பட் இவங்க ரெண்டுக்குள்ள ஃபைட் எதுக்காண்டி வந்திருக்கணும் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.